கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் பட்டி வடை சுட்ட கதை இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் பைபிள் கதை எல்லாருக்கும் இப்போ சொல்ல போறோம் அட இப்போ சொல்ல போறோம் கடவுள் அவரோட சாயல்ல ஆதாமையும் ஏவாளையும் படைச்சாரு ஆனா அவங்க கடவுளுக்கு கீழ்படியாம தப்பு பண்ணாங்க அதனால அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிச்சாரு கடவுள் ஆனா கடவுள் பேரன்பு கொண்டவர் அதனால அவரோட ஒரே மகன் இயேசு வழியாக நம்மளை மறுபடியும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக விரும்பினாரு கடவுளோட இந்த பேரன்பை நமக்கு பைபிள் சொல்லி தருது பைபிள்ல பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இருக்கு அதில் பழைய ஏற்பாட்டில் ஈஜிப்டில் தொடங்கி கானான் மெசபொட்டோமியா பாபிலோனியா என்கிற பகுதிகளில் தான் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த எல்லா ஊரும் நல்ல வளமையான ஊர் ஏன்னா அங்கே தான் தண்ணி நிறைய உண்டு அதனால் பயிர்கள் எல்லாம் நல்லா வளரும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இந்த ஊரில் உண்டு அதனால இந்த ஊர்லயே மக்கள் வாழ ஆசைப்பட்டாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மண்ணுக்காக மக்கள் நிறைய சண்டை போட்டாங்க இந்த கதைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு நாம இன்னிலிருந்து கடவுள் எப்படி உலகத்தை படைச்சாரு ஆதாம் ஏவாள் பத்தின கதைகள் காயின் ஆபேல் பத்தின கதைகள் நோவா பத்தின கதைகள் பாபேல் கோபுரம் ஆப்ரஹாமோட கதை ஈசாக்கோட கதை யாக்கோபோட கதை யோசேப்போட கதை மோசேயோட கதை சாம்சனோட கதை தாவீதோட கதை இயேசுவின் அம்மா மரியாவோட கதை இயேசுவோட அற்புதங்கள் இயேசு எப்படி நம்மளை ரத்தம் சிந்தி மீட்டாரு என்கிறத பத்தி இன்னிலிருந்து கதைகளாக பார்க்க போறோம் நம்ம கதையில இயேசு தாங்க ஹீரோ வாங்க கதைக்குள்ள போலாம் கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் பைபிள் கதை எல்லாருக்கும் இப்போ சொல்ல போறோம் அட இப்போ சொல்ல போறோம்